அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேதுரு போல வளருவாய். இந்த நாளை கேதுரு மலப்பை பார்க்க போறோம். கேதுரு போல வளருவாய். சங்கீதம் 92:12 வசன வாசிப்போம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கேதுரு போல வளருவான். எதுக்காக ஆண்டவர் இந்த கேதுருவை சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப நீதிமான் பாத்தீங்கன்னா பனையை போல செழிக்கக்கூடிய மனுஷனாமா. ஆனா இந்த கேதுரு மரம் எப்படி வரும், இதோடைய வளர்ச்சி நான் சொல்றேன். முதல் இந்த மரத்துடைய உயரம் பார்த்தீங்கன்னா 200 அடி தூரமாக உயரமாக இருக்குமாம். இதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 40 அடி அகலமாக இருக்குமாம். அது வேர் ஊன்றி நிற்கக்கூடிய எத்தனை விதமான மழை, புயல், பெருங்காற்று வந்தாலும் இந்த மரத்தை அசைக்க முடியாது. எத்தனையோ மரங்கள் இருக்குது, ஆண்டவர் ஏன் இதை கொடுத்துருக்கிறார். அப்போ இது ஓங்கி படர்ந்து நிற்க கொண்டு இருக்கிறது. இந்த மரத்தை எதுக்கு உண்மைகளை சொல்லனா, உள்ளே ஆவின் கனிகளோடு செயல்பட வேண்டும். உள்ள நம் மனுஷருக்குள்ள அந்த மரத்தை போல ஆவின் கனிகளோடு செயல்படணும். வெளியே எப்படி பயன்படுத்துன்னா, ஆவின் வரங்களோடு ஆண்டவுடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த உண்மைகளை தேவன் சொல்லியிருக்கிறார். கேதுரு மரத்தை எதுக்காக ஆண்டவர் சொன்னானா, எளிதில் எவ்வளோ மழை வந்தாலும் சரி, எவ்வளோ பூச்சி அடைஞ்சால் அரிக்க முடியாது. அந்த மரம் பார்த்திங்கன்னா அழுகி போகாது. எவ்வளோதான் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் அழுகியக்கூடிய தன்மையோ அந்த மரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி கூட மேலேறாது. அந்த அரிக்கத்தன்மை அதுக்கு கிடையாது. இது பல ஆண்டுகளுக்கு அழகாக ஒரு பரிசுத்தவான்கள் எழுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமும், அந்த பரிசுத்தமான வேதாகமத்தை சுருள் இருக்குது பார்த்தீங்களா, எழுதி எழுதி எதுக்குள்ளே போடுவாங்கன்னா, இந்த கேது மரத்து மேலே டப்பாக்குள்ளே செஞ்சு போடுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே பூச்சியோ திருப்பிடிக்காது, அழுகாது. பரிசுத்த வேதாகமத்தை எழுதும் போது காத்து கொண்டது பார்த்தீங்கன்னா கேதுரு மரம் தான். அப்போ முதல் முதலாக சாலமன் ராஜா தேவாலயத்தை கட்டினார். தேவாலயத்தை கட்டும்படியாக அந்த ஜன்னல், அந்த கதவுலாம் கேதுரு மரத்தால் செய்யப்பட்டது. ஆண்டவருக்கு தேவாலயம் கட்டும் போது பார்த்தீங்கன்னா உடன் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஆகட்டும், கதவு ஆகட்டும், கேதுரு மரத்தை தான் செய்யப்பட்டிருக்காங்க. இது மென்மையான ஒரு காரியத்தை கொடுக்குது. அப்போ ஒரு மரத்தை தேவன் ஒரு இந்த அளவுக்கு பயன்படுத்தும் போது, நம்ம பட்டுப்போன மரம் இல்லை, நம்ம ஜீவனுள்ள நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு சுவாசத்தை கற்றுக் கொடுத்துருக்குறா. அப்போ தேவன் எத்தனையோ மரங்களுக்கு உண்மைகளை சொல்லிக்கலாம். அந்த நான் போன செய்தியில் பார்த்தோம், ஒரு பனைமரம், ஒரு பேரிச்சம்பழம், ஒரு பனைமரம் எவ்வளோ பயன்படுத்துது. இன்றைக்கி கேது மரத்தை பற்றி பார்க்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மரத்தை, நம்மளுக்குள்ள அபிஷேகத்தை, நம்மளுக்கு கொடுத்துற கனிகளை, நம்மளுக்கு கொடுத்துற வரங்களை நம்ம என்ன செய்கிறோம், உள்ளுக்குள்ளேயே தோய்த்தி வைத்துக்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு வளரக்கூடியதான் இந்த கேது மரத்துக்கு அழிவே இல்லை என்று அநேக விஞ்ஞானிகள் சொல்லப்படுகிறார்கள். அப்போ ஒரு நீதிமான் கேதுரு போல பனையை போல அவன் செழிப்பான். அப்போ நம்ம ஒரு மரத்தை ஒப்பு கொடுத்து ஆன உண்மைகள் சொல்லியிருக்கிறான்னா, நம்முடைய வாழ்க்கையை இருக்கிறோம். பிசாசானவன் நம்ம தோற்றத்துக்கு அழகாக இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ள இருதயம் கேடுபாடு உள்ள இருதயமாக்கும். அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, நீங்கள் அநேக இருதயத்தை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரே ஒரு இருதயம் சுத்தம் இருதயம் உள்ளவன் பாக்கியவான். இந்த இருதயத்தில் அநேக இருதயம் இருக்கின்றன. ஆண்டவன் எந்த இருதயத்தை பார்க்குறன்னா, சுத்த இருதயத்தை தேவன் பார்க்குறார். இந்த மரம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற நீதிமான் கேதுரு போல நீண்ட ஆயுசம வாழணும், அவன் மற்றவங்களுக்கு கனி கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை கேதுரு போல. இன்றைக்கி அந்த கேது மரம் தான் வில உயர்ந்த காலங்களிலே வளரக்கூடிய மரங்களை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கனியற்ற வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறோம், கனி கொடுக்குற மரமாய் மாற்றுங்க.
போன மரத்தை பார்த்தோம், ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கத்த காட்டுகிறார். ஒரு மரமே இத்தனை விதமான காரியம் கொடுக்கும்போது, நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கீங்க, உங்கள் மூலமாக எத்தனை ஆத்மாதாயம் பண்ணீங்க, எத்தனை விதத்துக்கு சுவிசேஷம் சொன்னீங்க. ஆண்டு சொல்றதா, போகிற வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்த்து கனி கொடுக்காது, அதை வெட்டுண்டு அக்னியில் போடுன்னு சொன்னார். இந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. நமது பூமியில் ஒரு பாரமாக இருக்கமே, எத்தனை பேர்த்துக்கு கனிகளை கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தியத்தை கொடுத்துருக்கோம். அன்பு கனி உங்களோட வாழ்க்கை இருக்குதா? சாந்தம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? தேவனுடைய அன்பு உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் சத்தியம் சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இனி அந்த மரத்தை போல உன்னை தேவன் வாழ வயது தெய்வம் கொடுப்பாராம். நீங்கள் எதிர போல வளரீங்களா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, போன செய்தியில் பேரிச்சம்பழத்தை பார்த்தப்பா, பனை மரத்தை பார்த்தோம், இந்த செய்தி ஆண்டவர் கேதுரு போல வளருவா, கேதுரு மரம் சாலமோன் கட்டின தேவாலயத்திலே மிக ஆண்டவ கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் மிக, ஏன் என்றா அந்த கேதுரு மரம் பூச்சி அரிக்காது, அழிந்து போகாது. பரிசுத்த வேதாங்கமத்தை எழுதும் போது அநேக பரிசுத்த மான்கள் அந்த எழுதின சுருளில் ஒரு டப்பாமாய் போட்டு பாதுகாத்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் விரிவாக்க கொடுத்தாங்க பைபிளில். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மரம் எப்படி இருக்கு நீங்கள் யோசித்து பாருங்க. நீ கனி கொடுக்குற மரமாய் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பா. இது வரைக்கும் கனி கொடுக்கலையா, கனி கொடுக்குற மரமாய் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக செய்யுங்க, ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பா. நிச்சயமாக தேவன் உங்களையும் பனையை போல கேதுரு போல ஆண்டவர் செழித்து உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நிச்சயமாகவே இந்த மரங்களை தேவன் ஊமைகளை சொல்லனா உங்களை வைத்து முடியா அந்த அளவுக்கு கத்தர் மத்திய காய்ச்சோட கத்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. ஆமென்.